ஹலோ ட்ரேடர்ஸ் ஐம் விடி சோ இந்த வீடியோல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் ஜோன் அண்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ப்ரடிக்சன்ஸ்ல ஹவர்லி டைம் அதாவது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஹவலி டைம் ஃப்ரேமில் ஒரு மேஜர் ரிசன்ஸ் ஜோன் இருக்கு அந்த ரிசிஷன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம் அல்லது வந்து டவுன் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகுதுன்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ என்ன பேட்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கு ரிசிஷன்ஸ் எங்க இருக்குன்றத நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து நான் ஹவர்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ எதற்காக நான் வந்து ஹவலி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் மேஜர் ட்ரெண்ட் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும் என்ன ட்ரெண்டில் முதல்ல மூவமெண்ட் கொடுத்துருக்கு மூமெண்ட் கொடுத்துட்டுருக்குன்றது நமக்கு முதல்ல தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் இப்போ கரண்ட் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது நம்ம இப்போ வந்து ஹவலி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மேஜர் ரிசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனி டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆயிருக்கு மெனி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கிட்ட நமக்கு வந்து ரிசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா நாளைக்கு மார்க்கெட் எப்போயுமே வந்து ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து சைட்வைஸ் தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு என்னென்னா செமெட்ரிகல் ட்ராயங்கள் மாதிரி நமக்கு வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து செமட்ரிக்கல் ட்ரையங்கெல்லாம் வந்து நமக்கு இப்போ ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இமிடியட் ட்ரெண்டு அதாவது இமிடியட் ட்ரெண்டுன்னா இப்போ எக்ஸாக்டா இப்போ வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லை கரண் மார்க்கெட் க்ளோஸிங் இருக்குங்களா ஸோ இங்க இருந்து நமக்கு மார்க்கெட்டு இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரேலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகலாம் அப்படின்றது இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரெடிக்ஷன் நான் சொல்லலை ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தான் சொல்லுது ஓகேங்களா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றத மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம என்னது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம்னா இங்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லேயே தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டை வந்து ஃபார்மாக இருக்குது ஸோ நாளைக்கு இந்த ஒரு பேட்டர் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு பேட்டர் ப்ரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு அகெயின் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அகெயின் வந்து ஃப்ரம் த பிகினிங் நமக்கு என்ன ஆகலாம் எங்கே வந்தாங்களோ ஸோ ஆஃப்டர் ஃப்ரம் த பிகினிங் வந்து ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ஆகிற வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரீவியஸ் ஹை இன்னைக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹை இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹை ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது ஸோ அதையும் பிரேக் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இதுவே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதே நம்ம ஹவலி டைம் ஃப்ரேமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு நமக்கு வந்து ஒரு ஹவலி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இமிடியட் சப்போர்ட் அப்படின்னு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் இமிடியேட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் நியர் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஓகேங்களா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை பிரேக் ஆகிற பட்சத்துல ஃபர்தராக நமக்கு வந்து மார்க்கெட் அகெய்ன் வந்து மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கரெக்டாக ஷார்ப்பாக ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவலாக இருக்குது ஸோ நாளைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசிஷன் அண்ட் தென் சப்போர்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே நாளைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எப்படிலாம் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் ப்ரடிக்ஷன்ஸ் பண்ணுறதுன்றது நான் டெய்லி டெய்லி ஒன் பை ஒன் நான் டெய்லி டெய்லியும் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஸோ மார்க்கெட் எந்த மாதிரியான ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகலாம் எப்படி எல்லாம் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்ன்றத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா நீங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் ஓகேங்களா நிஃப்டி இப்போ ஹவர்லி என்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டுருக்குங்க நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகிட்டுருக்கு இருக்கு இப்போ நீங்கள் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த சப்போர்ட் நாளைக்கு நாளைக்கு ஒரு வேலை பிரேக் ஆகுதுன்னா அகைன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கான நான் தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரியாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து டவுன் ஆகுது ஓகேங்களா இந்த சப்போர்ட் லேயர் பிரேக் ஆகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இருக்கும் ஒருவேளை நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் இருக்குது ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஃபர்தராக ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபால் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா மேஜர் சப்போர்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டின் இயர் வந்து இந்த சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஓகேங்களா ஸோ இந்த நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் லெவல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோகஸ் பண்ணணும் அண்ட் தென் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸாக சஸ்டெயினாக இருக்கு இல்லையா இங்கே உங்களுக்கு ஃபிஃப்டின் மிஸ் கேண்டலில் ஒரு ஃபோர் கேண்டில் கிட்ட சஸ்டென் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கரண்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்து வச்சிருக்கு ஸோ அரௌண்ட் ஒரு பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் நீங்கள் நடந்துருக்கு ஒரு பெரிய சைட் தான் சொல்லணும் நிறைய மோஸ்ட் ஆஃப் த பிக்னர்ஸ் வந்து லாஸஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம இந்த ப்ரடிஷன்ஸ் நம்ம எஸ்டே கொடுத்துருந்தோம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகலாம் அப்போ ஓப்பனே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அங்கே கேப் அப்லேருந்து ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா நிஃப்டி ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மேஜர் ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் உங்களால் ட்ரேடே பண்ண முடியும் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஓகேங்களா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கான மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்ட் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு 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 இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு இமீடியட் ரிசிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதில் வந்து ரிஸ்க் இருக்குது கண்டிப்பாக ரிஸ்க் தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ஸோ மே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாட்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால தான் லாஸஸ் வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு பொசிஷன் சைஸிங் கண்டிப்பாக தெரியணும் லாட்ஸ் கம்மியாக வச்சு சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கணும் ஸோ அதிகமாக ஆசைப்பட்டிங்கன்னா மார்க்கெட்டில் உங்கள் ரொம்ப நாளைக்கு நீங்கள் நீடிக்க முடியாது ஸோ அதனால் மார்க்கெட்டில் அளவோடு ஆசைப்பட்டா மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணாலே வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த பேட்டன்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி நமக்கு என்னென்னா இந்த பேட்டன்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் இதே கான்செப்ட் தான் என்னென்னா இந்த ரிசன்ஸ் அண்ட் தென் சப்போர்ட் ஸோ மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்றது தனிப்பட்ட கருத்த நான் சொல்லியிருந்தேன் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சேனல்குள்ளே ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ நாளைக்கு இந்த சேனல்குள்ளே ட்ரேட் ஆகலாம் சைட் வைஸில் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப் ஃப்ரைடேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைட் வைஸில் தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம் அல்லது ஃபர்தராக இந்த ட்ரெண்டில் என்ன ஒரு சப்போர்ட்லேயே பிரேக் ஆகுதுன்னா அண்ட் தென் வந்து டவுன் ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகலாம் ஸோ நாளைக்கு பின் நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு செக் பண்ணுங்கள் நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸோட ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டபுள் அண்ட் தென் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் ரிஜிஸ்டாராக செபி ரிஜிஸ்டர் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் கிட்ட என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டவுட்ஸ் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட கோர்சஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஒன் டு ஒன் பர்சன் கோச்சிங் கற்றுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் தென் வந்து இன்ட்ராடே பண்ணணும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும் அண்ட் தென் வந்து லாங் டம் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம கோர்சஸில் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸோ நம்ம அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெவன் சப்போர்ட் Thank you so much, I am VD.